முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ தேச துரோகி என சபை முதல்வரும் அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சர்வதேச நாடுகளுடன் செய்து கொள்ள உள்ள ஒப்பந்தங்களை சபைக்கு சமர்ப்பிக்க கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன இன்று கொண்டு வந்த சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். லக்ஷ்மண் மேலும் கூறியுள்ளதாவது, கோட்டாபே ராஜபக்ஷ மகாத்மே அக்ஸாகிசு அசங்கல வாசுதேவ கரு மந்திரிதுமாம கிவ்வா பார்லிமேந்துட இதிரிபத் கிருவா கீழ ஒபுதுவாலேக்கட் விருந்துடாத விருந்துடனே மேக அசங்கருவே அமெரிக்கன் புருவேசியோ தென்னே தான் ஒபுதுபால கீடு விதியட்ட அக்ஸாகிசும அப்பேரட பாவாதீபக் நாங் கோட்டாபே ராஜபக்ஷ கல்லா தீரே பாவாதீபக் ஒபுதுபாகியம தர்க்கி அடுவ එතුමා ඇමරිකන් පුරවැසියෙක් වෙලා ඉන්න කාලේ මේ කිවිසුම අසංගෙදුවේ ඒකත් වැරදි அமெரிக்காவுடன் செய்து கொண்ட பாதுகாப்பு உடன்படிக்கை தேச துரோக செயல் என்றால் குறித்த செயற்பாட்டினை மேற்கொள்வதற்கு காரணமாக இருந்த கோட்டாவும் தேச துரோகியே. அத்துடன் ராஜபக்ச காலத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கையிலிருந்த பல மோசமான தன்மைகளை நாம் மாற்றியுள்ளோம். நாட்டுக்கு தேவையான ஆரோக்கியமான உடன்படிக்கைகளையே நாம் தற்போது செய்துள்ளோம். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.